தாய் சக்தி ஹவ்வார் யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் என்னடா ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் ப்ளஸ் டூ படிக்கும் என் கூட படித்த ஒரு பொண்ணு நான் எப்போ ப்ளஸ் டூ படித்தங்கிறதே மறந்து போச்சு எல்லோரும் பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு விண்ணை தாண்டி வருவாயா படத்துக்கு போனோம் ஸோ டூ தௌசண்ட் டென் அப்போ என் கூட படித்த பொண்ணு அதுக்கப்புறம் வந்து பெருசாக காண்டாக்ட் இல்லை நான் வேறு காலேஜ் போயிட்டேன் அந்த பொண்ணும் வேறு காலேஜ் போயிடுச்சு ஸோ காலேஜெலாம் முடிஞ்சு அது அந்த பொண்ணு கேம்பஸில் ஏதோ கம்பெனியில் ப்ளேஸ் ஆனிச்சு அதுக்கப்புறம் வந்து மேரேஜுன்னு சொல்லி இன்விடேஷன்லாம் கொடுத்தது பட் அப்போ ஏதோ ரீசன் போக முடியல அதுக்கப்புறம் பெருசாக டச்லேயே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ தான் வந்து அந்த பொண்ணு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுது என்னடான்னு நானும் திருப்பி மெசேஜ் பண்ணும்போது அந்த பொண்ணு சொன்னிச்சு நான் இப்போ வந்து ஜாப் தேடிட்டுருக்கேன் ஸோ உன் கம்பெனியில் ஏதாவது ஓப்பனிங் இருந்தால் எனக்கு ரெஃபர் பண்ணு இதான் என் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபைலை ஷேர் பண்ணிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு ஒர்க் பண்ணியிருக்கிற டெக்னாலஜிலாம் வந்து ரொம்ப அவுடேட்டடான டெக்னாலஜி நான்லாம் காலேஜ் படிக்கும் போதே அது வந்து அவுடேட்டட் ஆகிடுச்சு ஸோ எப்படி சொல்கிறதுனா ஃபேஸ்புக்கெலாம் ட்ரெண்டிங்காக இருந்த சமயத்தில் இருந்த டெக்னாலஜி அதுக்கப்புறம் இப்போ ஃபேஸ்புக்கு போய் இன்ஸ்டாகிராம் போய் இப்போ ஸ்னாப் சேட்டே வந்துருச்சு ஸோ இன்னும் வந்து என்னடா இந்த பொண்ணு வந்து பழைய டெக்னாலஜிலே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னுமா ஏதாவது கம்பெனிலாம் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணு வந்து கடைசியாக ஒர்க் பண்ணது டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கே பண்ணல ஒரு பெரிய பிரேக்கு பட் அது வரைக்கும் ஒர்க் பண்ணது வந்து ஒரு நல்ல கம்பெனி சூப்பர் கம்பெனி என்னடா அது இவ்வளோ ஒரு நல்ல வேலையை ஏன் செவன்டீனுக்கு அப்புறம் அது கண்டினியூ பண்ணல இப்போ எதுக்கு மறுபடி டுவெண்ட்டி ஃபோரில் திருப்பி எதுக்கு கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிது அப்படின்னு இவ்வளோ கேள்வி என் மைண்டில் இருந்தது சரி இருந்தாலும் வந்து சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மேனேஜருக்கு ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணேன் அவர் பார்த்துட்டு வந்து டெக்னாலஜிலாம் கூட ஓகே தான்ப்பா ஆனால் வந்து இவ்வளோ கரியர் கேப்பு ஒரு செவன் இயர்ஸ் கேப்பு இதுக்கப்புறம் வந்து திருப்பி நம்ம கம்பெனியில் எடுக்கிறதெல்லாம் நடக்காது எடுக்க மாட்டாங்க நீ வேறு ஏதாவது கம்பெனியை ட்ரை பண்ண சொல்லு பட் எங்கே போனாலுமே இவ்வளோ கேப் இருந்தால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான்ப்பா மற்றபடி இப்போ சிஜிபி எல்லாம் நல்லா இருக்குது இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனியும் சூப்பர் கம்பெனி சரிப்பா நீ வேறு எதாவது கம்பெனி ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் எனக்கும் ஏன் இந்த பொண்ணு இவ்வளோ ஒரு பெரிய கேப் எடுத்தது இப்போ எதுக்கு திருப்பி வேலைக்கு போகணுன்னு முடிவு பண்ணியிருக்குன்னு அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணியே பேசிடுவோம் அப்படின்னு ஃபோன் பண்ணேன் கொட்டி தீர்த்து விடு தோழின்னு ஃபோன் பண்ணி பேசுனா அந்த பொண்ணு வந்து கதை கதையாக சொல்லுது அதாவது அதுக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ கதை சொன்னுச்சுன்னு வச்சுங்களேன் ஸோ அதில் வந்து மெயின் ஏன் இவ்வளோ பெரிய கேப்பு அப்படின்னா கல்யாணம் ஆன உடனே வந்து ப்ரெக்னண்ட் ஆகிடுச்சு ஸோ கொஞ்ச நாள்லேயே வந்து மெட்டர்னிட்டி லீவு எடுத்துருச்சு மெட்டர்னிட்டி லீவு முடிஞ்சு ஒரு ஆறு மாதம் இன்னும் லாஸ் ஆஃப் பேயில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு குழந்தைக்கு ஒரு வயசு ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து இந்த பொண்ணு வேலைக்கு போனால் யார் குழந்தையை பார்த்துக்கிறது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து இந்த பொண்ணு வீட்டில் வந்து இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து எப்படி இருக்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல குழந்தையை வளர்த்து அது ஸ்கூலுக்கு போய் அதுக்கு ஒரு விவரம் தெரிகிற வரைக்கும் ஒரு மூணு நாலு வருஷம்லாம் எப்படி வந்து மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறது அதெல்லாம் சரி வராதுமா எங்களால் வர முடியாது அப்படின்னு அவங்க வந்து சொந்த ஊரில் இருக்காங்க இந்த பொண்ணும் இவளோட ஹஸ்பண்டும் வந்து சென்னையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ பொண்ணோட அம்மா அப்பா குழந்தைய பார்த்துக்க வர முடியாதுன்ட்டாங்க சரி இந்த பையனோட அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து கவர்மெண்டில் டீச்சராக ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டாங்க இப்போ ரெண்டு பேருமே வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் பென்ஷனே வரும் ரெண்டு பேருக்கும் ஊரில் இருக்காங்க அவங்களும் சொந்த வீடு இருக்குது வேறு எந்த வேலையும் கிடையாது ரிட்டையர் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் ஊரில் வந்து தனியாக தான் இருக்காங்க நல்லா கேட்டுக்கோங்க ஊரில் எந்த வேலையுமே கிடையாது ரெண்டு பேரும் வந்து தனியாக வீட்டில் சும்மா தான் இருக்காங்க அவங்களும் வந்து இங்கே வந்து பையன் வீட்டில் இருக்க முடியாதுங்கிறாங்க ஏன்னு கேட்டால் சென்னையெலாம் நமக்கு செட் ஆகாதுப்பா சென்னையில் வந்து எப்படிப்பா இருக்கிறது நாங்களே வயசான காலத்தில் இங்கே தனியாக நிம்மதியாக இருக்கோம் என்னமோ சென்னை வந்தால் அவங்களுக்கு நிம்மதியெல்லாம் கெட்டு போயிடுமா அதனால் சென்னை வர முடியாது அப்படின்னு சொல்லி ஊரோடு இருக்காங்க சரி அப்படி இருக்கிறவங்க அப்படியே இருந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா பேத்தி ஞாபகமாகவே இருக்குடா அவளை பார்க்காம இருக்கவே முல்லடா அவள் கண்ணு முன்னாடியே நிற்கிறாடா நீ கொஞ்சம் வந்துட்டு போயேன் அப்படின்னு இந்த பையனை கூப்பிடுறது இவர் வந்து இவளையும் அழைச்சிக்கிட்டு பொண்ணையும் அழைச்சிக்கிட்டு ஊருக்கு போகிறது இவருக்கு ஆஃபீஸ் இருக்குல்ல ஸோ இவர் கிளம்பி வந்துடுவார் இவள் கிளம்பலான்னு பார்த்தா நீ என்ன பண்ணுற சும்மா தானே இருக்க அங்கே இருக்கிறத இங்கே இறம்மா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அங்கேயே உட்கார வச்சிடுறது இவளை சும்மா இருக்கா சும்மா இருக்கான்னு எப்போ பார்த்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு இவர் ஹஸ்பண்டு கொண்டு போய் அப்பா அம்மா இருக்கிற ஊரில் விட்டுட்டு வந்துடுறாரு இவ பட்டில் அங்கே இருக்கா இவர் இங்கே இருக்கார் அப்புறம் இவங்களே வந்து அவங்க வேற பாவம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறான் வெளில சாப்பிட்டுக்கிட்டு நீ போமா அப்படின்னு அவளை அங்கேருந்து அனுப்பிச்சி விட்றது கொஞ்ச நாள் வந்து இங்கே இருக்கா திருப்பி போய் ஊரில் இருக்கா இப்படியே அந்த பொண்ணை வந்து ஸ்கூலில் சேர்க்குற வரைக்கும் பேஸ்கெட் பால் ஆடுற மாதிரி இந்த பொண்ணை வந்து இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் மாற்றி மாற்றி அடிச்சிருக்காங்க இப்போ தான் அவள் குழந்த வந்து ஸ்கூலுக்கு போய் ஒரு எல்கேஜி யூகேஜி முடித்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகுது ஸோ இனிமேல் வந்து அவளுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துட்டு ஸோ இனிமேல் நம்ம பொண்ணு வந்து தனியாகவே கூட இருப்பா இல்லை டே கேரில் விட்டாலும் கூட இருப்பா அப்படின்னு இப்போ தான் அவளுக்கு ஒரு மன திருப்தி வந்ததுக்கு அப்புறம் வேலை தேடலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறா ஆனால் அவள் கரியரில் இவ்வளோ பெரிய கேப் இருக்கிறதுனால இந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு ஏதாவது அவள் செய்யணும்னு நினச்சா கூட எல்லாத்துக்கும் வந்து அவள் ஹஸ்பண்ட்ட போய் கேட்கறது அவளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி வேலைக்கு போய் சம்பாதிச்ச பொண்ணு கூட ஸோ அப்போ சம்பாதிச்சுட்டு இருந்தவ திடீர்னு வந்து வேலைக்கே போகல சும்மா இருக்கா அப்புடின்னா அவளால் இவ்வளோ நாள் இத்தனை வருஷம் வேலைக்கு போகாமல் இருந்ததே வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாள் ஸோ இப்போ கண்டிப்பாக நான் வேலைக்கு போயே அவனு வேலை தேடிகிட்டு இருக்கா இது ஒரு ஸ்டோரி அப்புறம் நான் முன்னாடி வேலை பார்த்த ஆஃபீஸில் ஒரு ஃப்ரெண்டு அவன் வந்து வீடு கிரக பிரவேசம் ஊரில் வீடு கட்டியிருக்கோம் கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு சொன்னால் சரின்னு கிளம்பி போகிறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈரோடு கிட்ட ஒரு கிராமம் நல்ல டீப் ரிமோட் வில்லேஜ்னு வச்சுங்களேன் ஸோ அந்த அளவுக்கு கிராமம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கூட கிடையாது ஒரு ஸ்கூல் கூட கிடையாது அந்த அளவுக்கு கிராமம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பஸ்ஸு போகும் அந்த மாதிரியான கிராமம் காரில் தான் போகிறோம் போனால் அங்கே மொபைல் டவர்லாம் எடுக்கலன்னு வச்சுங்க அளவுக்கு ரிமோட் வில்லேஜு அங்கே போய் இவங்க வீடை பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க செம்மையாக இருக்குது இப்போ ஒரு சிட்டிலலாம் ஒரு வீடு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பயங்கரமாக கட்டியிருக்காங்க அவங்க அப்பா நீங்கள் ஹாலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் வந்து படுக்கலாம் அவ்வளோ பெரிய ஹாலு அதுக்கப்புறம் பெரிய பெரிய ரூமு மூணு ரூமு கீழே அப்புறம் கிச்சன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் சிட்டியில் இருக்கிற வீட்டில் கிச்சன்லலாம் ஃப்ரிட்ஜே வைக்க இடம் இருக்காது ஃப்ரிட்ஜை கொண்டு வந்து ஹாலில் தான் வச்சுருப்போம் அதேமாரி இந்த பெரிய கிரைண்டர்லாம் வைக்க முடியாது அல்ட்ரா டைப் கிரைண்டர் தான் வைக்கலாம் அந்தளவுக்கு சின்ன கிச்சனாக இருக்கும்ல ஸோ இங்கே வந்து பெரிய கிச்சனு கிச்சனில் அப்படியே தோசை ஊற்றுனாங்கன்னா கீழே ஒரு அஞ்சு பேர் உக்காந்து சாப்பிட்லாம் போல் அந்தளவுக்கு பெரிய கிச்சனு அதுக்கப்புறம் பின்னாடி கொல்லை வீடு பெருசுக்கு கொள்ளை இருக்குது அந்த கொள்ளை ஃபுல்லாக வாழை மரம் அது இதுன்னு நிறையா வச்சுருக்காங்க இது போக ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இதே மாதிரியே ஒரு பெரிய ஹாலு அதில் ஒரு இருபது பேர் படுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ரூமு மொட்டை மாடி இவ்வளோ பெரிய வீடு இவ்வளோ பெரிய வீட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு அந்த பையனோட அப்பா அம்மா ரெண்டே பேர் தான் இருக்காங்க எதுக்குடா இவ்வளோ பெரிய வீடு இவ்வளோ செலவு பண்ணி இந்த நேரத்தில் கட்டியிருக்காங்கன்னு எனக்கு பயங்கர ஆச்சரியம் எப்படியாவது வந்து அந்த அப்பாவை பார்த்து பேசிடணும் என் ஃப்ரெண்டோட அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு சும்மா சாப்பிட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கும் போது வீடு சூப்பராக இருக்குதுப்பா செம்மையாக கட்டியிருக்கீங்க பார்த்து பார்த்து கட்டியிருக்கீங்க போல் ஆமாம்ப்பா எல்லாமே வந்து நான் பக்கத்தில் நின்று கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக கட்டிகிட்டு இருக்கேன் இந்த வீடை எல்லாம் உங்களுக்காக தான் உன் ஃப்ரெண்டெல்லாம் இங்கே வந்து இருக்கணுன்னு தான் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் வந்து இவனை வந்து இருடான்னு சொன்னால் ஒய்ஃபை இல்லை ஏசி இல்லை இந்த மாதிரி ஏதாவது காரணம் சொல்லிட்டே இருப்பான் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது பாரு ஏன்னா எல்லா ரூம்லேயும் ஏசி போட்டிருக்கேன் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது டிவி இருக்குது எல்லோரும் வந்து இருக்கணும் அது போக வந்து எனக்கு வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசுப்பா எங்கள் ஃபேமிலியை வந்து நீ எல்லாரையும் கணக்கு போட்டினால் எல்லா ஜென்ரேஷன் அதாவது இவர் ஜென்ரேஷன் இவருக்கு அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தைங்க எல்லாத்தையும் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்துருவாங்க ஸோ ஐம்பது பேர் வந்து தங்கணுன்னா வீடு அந்தளவுக்கு பெருசாக அதனால தான்ப்பா இவ்வளோ பெரிய வீடு எல்லோரும் வரணும் எல்லோரும் வந்து தங்கணும் நீ கூட உன் ஒய்ஃப்லாம் அழைச்சிக்கிட்டு ஒரு தடவை வா அப்படின்னு அவங்க அப்பா வந்து பயங்கர சந்தோஷமாக பேசிருக்கார் அது போக அவர் இன்னொன்று சொல்கிறது என்னென்னா எங்களுக்கு என்னப்பா இவ்வளோ வயசாயிடுச்சு ஸோ என் பையன் பேத்தி பேரன் எல்லாரோடையும் நான் சேர்ந்துருக்கணும் குடும்பமாக எல்லோரும் இருக்கணும் அப்படி தான் நான் ஆசைப்பட்றேன் ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக பேசிகிட்ருக்காரு சரின்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் வீடெலாம் செமையாக இருக்கடா அப்பா இப்படி ஃபீல் பண்ணுறாரு நீ ஊர் பக்கமே வரமாட்டியான் அப்பப்போ வந்துட்டு போடா வயசானவர் பாவம் கஷ்டப்படுறாரு அப்படின்லாம் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கேன் அவன் எதுக்குமே ஒரு பெரிய ரியாக்ஷனே இல்லை அதாவது வீடு இவ்வளோ இருக்குது அப்படின்னதுக்கும் ஒரு பெரிய ரியாக்ஷன் இல்லை அவன் வந்து கிரகப்பிரவேசம்னு என்கிட்ட சொன்னால் பாருங்கள் அப்போ கூட ஒரு பெரிய ஹாப்பினஸ் இல்லை அவன் ஃபேஸில் கொஞ்சம் சோகமாக தான் இருந்தான் இப்போ நான் சொல்லும்போதும் பெரிய ரியாக்ஷன் இல்லை அவங்க என்னடா ஏன் நான் இவ்வளோ இருக்கேன் நீ அப்படியே பெசாமே உட்காந்துருக்க என்ன ஊருக்கெலாம் அடிக்கடி வரியா இல்லையா அப்படிங்கவும் அவன் சொல்கிறான் இப்போ எதுக்குடா இவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு ஏங்கிட்டே கேட்குறான் என்னடா ஏங்கிட்டே கேட்குறேன் இதை போய் உங்கள் அப்பா கிட்டே கேட்க தானே கேட்டால் சண்டை வரும் அதனால தான் கேட்காமல் இருக்கேன் இப்போது இவங்களுக்கு எவ்வளோ வயசாகிடுச்சி கிட்டத்தட்ட அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து எழுபது ஆகிடுச்சு அவங்களுக்கு ஊரில் என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா விவசாயம் இவ்வளோ வயசுக்கு மேலே அவரால் விவசாயம்லாம் எடுத்து பண்ண முடியல அதனால் குத்து கைக்கு விட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இவ்வளோ வயசாயிட்டு நீங்கள் ஏன்ப்பா இங்கேருந்து கஷ்டப்படுறீங்க சென்னைக்கு வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டா சென்னையெலாம் நமக்கு செட் ஆகாதுப்பா நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு அம்மாவை நீயாவது வந்து இருமா அப்படின்னா அப்பா விட்டுட்டு நான் எப்பட்றா வர்றது அப்படின்னு அம்மாவும் வரமாட்டறாங்க ஆனால் ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் இங்கே வரமாட்டேன் என் ஒய்ஃபை அழைச்சிட்டு வரமாட்டேறேன் பசங்களை அழைச்சிட்டு மாட்டறேன் அப்படின்னு என்னையே வந்து திட்டுறாங்க இப்போ உனக்கே நல்லா தெரியும் என் ஒய்ஃப் வந்து இப்போ லாஸ்ட் இயர் வந்து வேலையை க்விட் பண்ணிட்டாடா ஏன்னா குழந்தையை பார்த்துக்க முடில டே கேரில் விட்டு பார்த்தோம் சரியில்லை அதனால் வேலையை விட்டுட்டு வீட்டில் தான் இருந்து குழந்தையை பார்த்துக்கிறாள் உனக்கே தெரியும் எனக்கு எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு இப்போ என் ஒருத்தனோட சேல்ரி வந்து பற்ற மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இது எல்லாமே இவங்களுக்கு தெரியும் ஆனால் சென்னையில் வந்து இருக்க மாட்டேன் எனக்கு சென்னை செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்காங்க நான் அங்கேயே இருக்கேன் நீ ஏன் சொல்லு நம்ம சென்னையிலேருந்து இங்கே வர எவ்வளோ நேரம் ஆச்சு நான் எப்படி இவங்களை அடிக்கடி வந்து பார்க்க முடியும் இல்லை நான் பர்மனண்ட்டாக இங்கேருந்து ஒர்க் பண்ண முடியுமா நான் வேலை பார்க்குறதோ டிசிஎஸ்ஸு டிசிஎஸ்சில் வந்து இப்போ ஃபைவ் டேஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் மேண்டேட்ரி ஆக்கிட்டாங்க நீங்கள் ஒரு நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்தால் கூட அடுத்த நாள் போனீங்கன்னா பெஞ்சு மேலே நிற்க வச்சுருவாங்க ஸோ அந்தளவுக்கு ஸ்டிக்ட்டாக போயிட்டுருக்கு அதான் தலைவன் புலம்புறான் ஸோ என்னால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் எடுக்க முடியாது லீவ் போட்டு எவ்வளோ நாள் இங்கே வந்து இருக்க முடியும் இல்லை என்னால் விவசாயம்லாம் பார்க்க முடியாது நமக்கு அது தெரியவும் தெரியாது ஸோ இதெல்லாம் சொன்னால் புரிஞ்சிக்காமல் அங்கே வந்து ஏன் கூட இருக்காமல் இங்கே இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி வச்சுக்கிட்டு எல்லோரும் இங்கே வரணும் எல்லோரும் இங்கே வரணும்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கிரகப்பிரவேசத்துக்கே பாரு எவ்வளோ பேர் வந்திருக்கோன்னு எல்லாருமே வரலை ஏன்னா அவங்கவுங்களுக்கு வேலை இருக்குடா எல்லோருமே வந்து சிட்டிக்கு மைக்ரேட் ஆகி போயிட்டாங்க வருவாங்க அப்பப்போ வருவாங்க பார்ப்பாங்க ஆனால் இவரு சொல்கிற மாதிரி இங்கேயே வந்து இருக்கணும் இல்லை வந்தால் அஞ்சு நாள் இருக்கணும் ஒரு மாதம் இருக்கணும் இந்த மாதிரி சொந்த ஊரை பார்க்க மாட்றீங்க அப்படிலாம் ஃபீல் பண்ணுறாரு இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது சொன்னால் புரிஞ்சுக்கவும் மாட்றாங்க ஒரே பிரச்சனையாக இருக்குடா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு பயங்கரமாக புலம்புறான் இப்போ இந்த ரெண்டு ஸ்டோரியிலையுமே காமனான விஷயம் என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து அந்த இருந்த ஊரை விட்டு வேறு எங்கேயுமே வரமாட்டேன் அப்படின்னு அதே ஊரில் இருந்து அவங்க வந்து இந்த பேரன் பேட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் ஆனால் அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவோன்னா சென்னை எனக்கு செட் ஆகாது எனக்கு சொந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லி அங்கேயே இருக்காங்க எல்லாருக்கும் சொந்த ஊர் பிடிக்கும் தான் இப்போ எனக்கும் என்னோடய சொந்த ஊர் பிடிக்கும் தான் அங்கேயே இருக்க சொன்னால் ஜாலியாக இருக்க தான் முடியும் ஆனால் வேலைக்காக இந்த மாதிரி வேறு ஊர் போய் தான் ஆகணும் அதே மாதிரி நீங்கள் வந்து பேத்தி பையனோட இருக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த சொந்த ஊரை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு சென்னையில் வந்து இருந்தால் நீங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கலாம் அதேமாதிரி பேரம்பேத்தியை வந்து நீங்களே வளர்க்கலாம் பாட்டி தாத்தா வளர்க்குற மாதிரி அம்மா அப்பா கூட வளர்க்க மாட்டாங்க பசங்களை ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேறாங்க இது என்னோட இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை நிறையா பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து குழந்தைங்களை பார்த்துக்க வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலையை குயிட் பண்ணிட்டு நிறைய கேர்ள்ஸ் வந்து இது மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க திரும்பி கரியரை ஸ்டார்ட் பண்ண ஸோ இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை பேரண்ட்ஸ் சொந்த ஊரில் இருக்காங்கன்னு நினச்சா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸுக்கு இந்த எபிசோடை ஷேர் பண்ணுங்கள் இந்த எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத ஸ்பாட்டிஃபைல கேட்டுகிட்டு இருந்தால் கியூ அண்டே சொல்லுங்கள் சப்போஸ் யூடியூபில் கேட்டுகிட்டு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு ஒரு ஸ்டோரி பற்றி பேசுவோம் பாய்